ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுக்கவிதை கவிஞர் ரா மீனாட்சி அவர்களுடைய குறிப்புகள், நூல்கள் மற்றும் நூல்களுடைய ஷார்ட்கட் மேற்கோள்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரா மீனாட்சி புதுக்கவிதையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரா மீனாட்சி. ரா மீனாட்சி அவர்களுடைய பெற்றோர் வந்து ராமச்சந்திரன் மதுரம், இவங்களுடைய ஊர் வந்து திருவாரூர். ரா மீனாட்சியுடைய குறிப்புகள் பார்த்தோம்னா, 23/1/1944 திருவாரூரில் பிறந்த இவர் மனையியல் சமூகவியல் பட்டங்கள் பெற்றவர். 1944 திருவாரூரில் பிறந்த ரா மீனாட்சி அவர்கள் வந்து மனையியல் சமூகவியல் பட்டங்கள் பெற்றவர். 1970 முதல் எழுதி வரும் ரா மீனாட்சி இன்றைய தமிழ் பெண் கவிஞர்களுள் முதன்மையானவர். இளமை காலம் முதலே காந்திய சிந்தனை, சமூக தொண்டு, பெண்ணிய சிந்தனை இவற்றால் வளர்ந்தவர். நவீன தமிழ் இலக்கியத்தில் புதுக்கவிதை படைப்பில் குறிப்பிடத்தக்கவர். சீசு செல்லப்பாவின் எழுத்து காலத்தில் இருந்தே எழுத தொடங்கி இன்று வரை தொடர்ந்து எழுதி வருபவர். தற்போது புதுச்சேரி ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தொண்டாற்றி வருகிறார். தற்போது புதுச்சேரி ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தொண்டாற்றி வருபவர் யாருன்னு பார்த்தோம்னா, ரா மீனாட்சி அவர்கள். கிராம செய்தி மடல் என்னும் இதழின் ஆசிரியராகவும் உள்ளார். ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். ரா மீனாட்சி ராமச்சந்திரன் எனவும் அழைக்கப்படுகிறார். ரா மீனாட்சி அவர்கள் சாகித்ய அகாடமியின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உள்ளார். சாகித்ய அகாடமியுடன் இணைந்து வருங்கால கவிதையும் கவிதையின் வருங்காலமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தினார். ஸ்ரீ அரவிந்தர் பன்னாட்டு கல்வி ஆய்வு மையத்தில் பொறுப்பு உறுப்பினராக இருந்தார். ரா மீனாட்சி அவர்களுடைய விருதுகள். இவர் எழுதிய உதயநகரிலிருந்து என்னும் நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2006 சிறந்த நூல்களின் புதுக்கவிதை என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது. மேலும் இவர் எழுதிய செம்மண் மடல்கள் என்னும் நூல் 2012 சிறந்த நூல் விருதினை பெற்றுள்ளது. சிறந்த சித்த மருத்துவ சேவைக்காக ஸ்ரீ புத் மகரிஷி அறக்கட்டளை வழங்கிய சித்த மருத்துவ சேவை செம்மல் என்னும் விருதினை இவர் பெற்றுள்ளார். சிற்பி இலக்கிய விருது 2005 பெற்றுள்ளார். புதுச்சேரி கவிஞர் கல்லாடனார் இலக்கிய விருது 2007 பெற்றுள்ளார். 2007 புதுச்சேரி கவிஞர் கல்லாடனார் இலக்கிய விருதும் 2005 சிற்பி இலக்கிய விருதும் பெற்றுள்ளார். திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதை 2007 பெற்றுள்ளார். 2007 திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதும் பெற்றுள்ளார்.
2010 புதுவை பாரதி விருதும் கவிக்கோ விருதும் பெற்றுள்ளார். 2010 புதுவை பாரதி விருதும் கவிக்கோ விருதும் பெற்றுள்ளார் ரா மீனாட்சி அவர்கள். ரா மீனாட்சி அவர்களுடைய நூல்கள் உதயநகரிலிருந்து, தீபாவளி பகல், மறுபயணம், செம்மண் மடல்கள், நெருஞ்சி, சுடுபூக்கள், வாசனை புல், கொடிவிளக்கு. உதயநகரிலிருந்து, தீபாவளி பகல், மறுபயணம், செம்மண் மடல்கள், நெருஞ்சி, சுடுபூக்கள், வாசனை புல், கொடிவிளக்கு அப்படிங்கிற நூலை வந்து ரா மீனாட்சி அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த நூல்களுடைய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ உதயநகரியிலிருந்து தீபாவளி பகல், உதயநகரியிலிருந்து தீபாவளிக்கு வந்த ரா மீனாட்சி அவர்கள் வந்து மறுபயணம் போகிறாங்க. உதயநகரியிலிருந்து தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு வந்த ரா மீனாட்சி அவர்கள் வந்து மறுபயணம் போகிறாங்க. அவங்க சொந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திருவாரூர். உதயநகரிலிருந்து தீபாவளி பகல், தீபாவளிக்காக திருவாரூருக்கு வந்த ரா மீனாட்சி வந்து மறுபயணம் போகும்போது, தீபாவளி முடித்து திரும்ப போகும்போது போகும் வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா செம்மண் மடல்களாக இருக்குது, செம்மண் மடல்கள் இருக்குது, அப்புறம் நெருஞ்சி பூக்களாக நெருஞ்சி இருக்குது, சுடு பூக்கள் இருக்குது, வாசனை பூல் இருக்குது, கொடி விளக்கு இருக்குது, கொடிகளாக இருக்குது, வாசனை புல், கொடி, சுடுப்பூக்கள், நெருஞ்சி முட்கள் இதாகவே இருக்குது திரும்ப போகும் வழியெல்லாம். இதான் ரா மீனாட்சி அவர்களுடைய நூல்களுடைய ஷார்ட்கட். உதயநகரிலிருந்து தீபாவளி பகல், மறுபயணம், செம்மண் மடல்கள், நெருஞ்சி, சுடுப்பூக்கள், வாசனை புல், கொடி விளக்கு. இப்போ இதில் என்னன்னா, இப்போ பிள்ளை கூடம் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது கொடி விளக்கில் பிள்ளை கூடம் அப்படிங்கிற தலைப்பில் 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 119 ரா மீனாட்சி அவர்களுடைய பாடல் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பிள்ளை கூடம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது. இங்கே 50 வேம்பும் கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்லுகிறார்கள்? இங்கே 50 வேம்பும் கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்லுகிறார்கள்? வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்லுகிறார்கள். வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்லுகிறார்கள். வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்லுகிறார்கள். வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்லுகிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வலியும். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வலியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம். மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டுமாம். வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம். மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டுமாம். வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம். குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள். தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரன உளவின் உறவாகவே விரும்புகிறேன் நான். இப்போ இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரன உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு இந்த வரிகளை கொடுத்துட்டு கூட இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். ரா மீனாட்சி அவர்கள் சொன்னது.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.